எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 100 ஆயுஸ் ஆரோக்கியமாக வாழணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் 100 ஆயுஸ்க்கு ஆரோக்கியமாக வாழணும் என்னுடைய ஆசை. அதனால தான் இந்த வீடியோ அடிக்கடி போட்டுட்டே இருக்கிறேன். தயவுசெய்து மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் 5 நிமிஷத்தில் நல்லா போயிடும், 5 நிமிஷத்தில் நல்லா போயிடும்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து 2 நாளைக்கு ஒருக்க நல்லா போயிடும், இல்லை டெய்லி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். மெயினாக வந்து வெயிட் குறையணும்னு ரொம்ப வந்து வருத்தமாக இருப்பீங்க. அதே மாதிரி கொழுப்பு வாயுவும் இதே அந்த வெயிட் வந்து உங்களுக்கு நிறைய ஆகிறது. அதனால் மெயினாக கொழுப்பும் வாயுவும் உங்களுக்கு சரியாகிற மாதிரி நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு நல்ல குணமாகணும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா காய்கறிகள் கீரை வகைகளும் பயிர் வகைகளும் நல்லா சாப்பிட்டுட்டு சத்தான ஆகாரமாக சாப்பிட்டுட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. உணவு பழக்க வழக்கங்களும் அந்த காலத்தில் நல்லபடியாக இருந்துச்சு. இந்த காலத்தில் சாப்பாடு முறை வந்து சிக்கன், பீஸா, பர்கர் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க, ஆசையாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் இதெல்லாம் வந்து நல்லதே இல்லை. அப்புறம் அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, அதுவும் நல்லதில்லை. காய்கறிகளும் கீரை வகைகளும் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து ஹைப்ரிட்டு, அதுவும் வந்து உங்களுக்கு சத்தான ஆகாரமாக இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன், அதை செஞ்சு சாப்பிடுங்க. வருமுன் காப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நம்ம நோய் இல்லாமல் வாழணும். அதுக்காகத்தான் என் ஆசையோடு இதை ஆர்வமோடு நான் வீடியோ பார்க்கணும், வீடியோ பண்ணால் எல்லோரும் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு பெரிய ஒரு ஆசை. அதனால் இதை நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பக்குவமாக நான் செய்யதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் 100 ஆயுஸ் இல்லை, 110 ஆயுஸ் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு மருந்துக்கு 3 வித நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் ஐடி, முக்கியமாக ஐடி வேலை பார்க்குறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டிலையே உட்காந்து கடந்து வேலை செய்கிறாங்க, எல்லாம் படுத்துக்கிட்டு கூட வேலை செய்கிறாங்க. ஏ கேட்டால் சாப்பிடல, பசிக்கலை, எனக்கு பசிக்கலை, சாப்பிடுப்பா அப்படின்னா நான் எனக்கு பசிக்கலை, எனக்கு பசிக்கலைங்கிறாங்க. அப்போ பசிக்காமல் இருக்க கொழுப்பு ஃபார்ம் ஆகும், வாயு ஃபார்ம் ஆகும், ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்ல போகிறேன், செஞ்சு சாப்பிடுங்க. வயிறு நல்லா பசிக்கு, எந்த வேலையை நல்லா செய்யலாம், ஓடி ஓடியாந்து நல்லா வேலை செய்யலாம், சாப்பிட்லாம், வெயிட் குறையும், முக்கியமாக வெயிட் குறையும். நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெயிட் தன்னை போல் குறையும், கொழுப்பும் குறையும், வாயுவும் குறையும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம். வீட்டிலே இருக்கிற மளிகை சாமானை வச்சு நான் சாப்பிட்றத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்பயும் செஞ்சு காட்டுறேன், வாங்க. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். நான் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டேன், அதை வந்து தனித்தனியாக எடுத்து பருப்பு முகத்தில் தட்டிக்கிட்டேன். தட்டி அதை கொஞ்சம் நேரம் பொண்ணுறோட வறுத்துக்கிட்டேன். அந்த தோலெல்லாம் தானாக எடுத்துருச்சு. எடுத்தோடனே கொதிக்கிற பாலில் இந்த பூண்டை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு பூண்டை தனியாக வச்சுருக்கேன், பாலை தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பூண்டை சாப்பிடுங்க, மணமாக இருக்கும். மற்றவங்கள்லாம் வந்து வெறும் பூண்டை பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, அது வாசனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்த்துட்டு சொன்னேன். ஐயோ, அது எனக்கு பிடிக்காதே, அந்த வாசனையும் எனக்கு பிடிக்காது, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நிறைய பிள்ளைங்க சொன்னாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன், நானும் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் நான் வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் மணக்கிற மாதிரியும் தீனி பண்ணுற மாதிரியும் இன்னும் சாப்பிட்ற மாதிரியும் அது மறந்தான்னு நினச்சி நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் அது வந்து இந்த மாதிரி வாசனையாக இருக்கும், வறுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு பூண்டை தரையை எடுத்து சாப்பிட்டுட்டு கிழங்கு மாதிரி இருக்கும், சாப்பிட்டுட்டு இந்த பாலை சாப்பிட்டீங்கன்னாக்கும் எங்கே இருக்கிற வாய்வு தொல்லையும் தர்றப்புடன் அது பாட்டில் போய் கழிஞ்ச பிறகு நல்லா தூக்கம் வரும், நல்லா பசிக்கும், கொழுப்பும் குறையும்,
உடம்பும் சிறு 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 சிறுவோ குறைஞ்சி உங்களுக்கு நம்ம தானா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பீங்க. 100 ஆயுசுக்கு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு இது மாதிரி கொடுத்து தான் வளர்த்தாங்க. அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி கிடையாது, நாங்கள் போனதே கிடையாது ஆஸ்பத்திரிக்கு. எதாக இருந்தாலும் இந்த மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னத்துக்குனே தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கு. இப்போ வந்து என்னத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. என் பிள்ளைகளுக்கு இதைத்தான் நான் கொடுத்தேன், இப்போ உங்களுக்கு இதைத்தான் நான் தர்றேன். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.